ஒரு ஆசையா கேட்டா சொல்லுவியா பிகு பண்ணிக்கிறிய அப்படி வா வைக்கி அக்கா அந்த ஆளு உன் மேல உசிரியே வச்சிருக்குது நீ மட்டும் உம்முன்னு சொல்லு அந்த ஆளு அம்பலக்காரத்தை வேலை செய்யறத விட்டுட்டு நேரம் ஓடி அந்த உன் கால விழும் முதல்ல அந்த ஆளு தோப்புலையும் வயக்காட்டுலயும் மோப்பம் பிடிக்கிறத விட்டுட்டு தைரியமா வீட்டுக்கு வர சொல்லு என்னது தோப்புலையும் வயக்காட்டுலயும் மோப்பம் பிடிச்சாரா என்கிட்ட சொல்லவே இல்லையே மூதேவி சொன்னது செய்ய எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பாங்களே அத்தவர் டீ போடாதா நம்ம ஊர்ல நடக்கிற தெருக்கூத்துல வீரபாகு பொண்டாட்டியா கூத்தாநல்லூர் கூத்தமா நடிக்கிறா பாக்குறதுக்கு படா ஜோரா இருக்கீங்க அபயாரையா என் சக்காலத்தி வீரபாகு பொண்டாட்டியா நடிக்கிறவ வந்துருவேடா வருஷம் வருஷம் நடக்கிற கூத்துல நான் தான் வீரபாகு பொண்டாட்டியா நடிச்சுக்கிட்டு இந்த வருஷம் மட்டும் எவ்வளவு வந்து டேஜ்ல கால வச்சா கால வெட்டிருவேன் ஆமா அப்ப நம்மள அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது உன் சொல்ற பத்தி ஒண்ண விட்டு போகாத ஏ வேலை அழகு இந்த ஆளுக்கு ஒரு ஸ்பெஷல் டீ போடுற பண்ணு திங்கறிய பொறை இருந்தா கூட பண்ணு காங்க தயா போற பொறைய திரும்ப தண்ணியில ஊற வச்சா பண்ணு நாம ஏன் காய வைப்பானே திரும்ப ஊற வைப்பானே எதையாவது தின்னிய சரி கொடு நெருங்குறா நெருங்குறா நாம தான் வீரபாகுன்னு இவளுக்கு தெரியாது வரட்டும் டேஜுக்கு ஒரே அமுக்கு நடந்தான கனவுல வந்து கண்ணீரும் கம்பளமா ஆட்டாளுக்கு நீங்க பெரிய குறைய செய்யிட்டீங்களா பரம்பரை பரம்பரையா கூத்துறது கட்டி செய்யற சிறப்பு முறையை செய்யாதனாலதான் நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு உங்க மனைவி என் கனவுல வந்து சொல்லிச்சுங்க உடம்பெல்லாம் புல்லரிக்குதுங்க தெய்வ குத்து நமக்கு எதுக்கு மாமா அர்ச்சந்திர நாடகம் நடத்தினாதான் நாடு தளிக்கும் நல்ல மழையும் பெய்யும் ஆத்தாளே நேர்ல வந்து சொன்ன பிறகு இனி நடத்த வேண்டியதானே ஆத்தாளே அரிச்சந்திரன் பார்க்க விரும்புறாளா அப்படின்னா வர வெள்ளிக்கிழமை நானே அரிச்சந்திர வேஷம் போட்டு நடிக்கிறேன்டா என் மக மாத்திர வீட்டுக்கு வந்து என் மான மரியாதையை காப்பாத்திட்டா போதும் ஆத்தாளுக்கு நாடகத்தை நடத்தி காட்டுறேன்டா வீரவாகு அரிச்சந்திர மகாராஜனை விலக்கு வாங்கும் தாண்டத்தை பார்த்தீர்கள் இன்றைய தினம் அரிச்சந்திர மகாராஜனை வீரவாகு அங்கே மயான காவலுக்கு அனுப்பும் தாண்டத்தை பார்க்க போறீங்க இந்த நாடகத்தையே பார்த்துட்டேன் காந்தி மகாத்மா காந்தி ஆனாருங்க நீங்களும் பாருங்க என்னடா எலும்பும் தோலுமா குத்துது அவங்கடா நான் விலை கொடுத்து வாங்கினேன் பதப்படுத்த வேண்டும் என்று அதை இந்த கடையில் செய்து கொண்டிருந்தேன் பிரபு உடம்ப பதப்படுத்தாம தோல் என்னடா தோல் ஆண்டே உங்கள் காலால் அடியேனை மிதித்தால் உங்கள் பாதங்கள் நோகும் ஆண்டே அதோ இருக்கின்ற கம்பை எடுத்து இந்த கடையனை அடித்து விடுங்கள் நீ மேலத்துக்கு போ வாக்கரிசிய உன் சாப்பாட்டுக்கு வச்சுக்கோ காப்பனமும் முளத்துண்டும் வீர சூரம் வருவான் அவங்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிரு போ போ நீ உடம்பு அமுக்குடி அமுக்குடி நான் அடிக்கிறேன் தங்களை நெருங்க முடியவில்லை தெய்வீக புருஷராக தெரிகிறது தாங்கள் எங்கே பிறந்தீர்கள் தங்கள் வரலாறு தான் என்ன என் கதையை கேட்க வேண்டுமானால் மறைந்திருந்தால் சொல்கிறேன் மறைந்திருக்க முடியுமா என்னடி எப்ப வந்த ஊர்ல இருந்து ரொம்ப திமுக பிடிச்ச உடனே மேல தூவு அந்த பக்கத்தான் தள்ளிப்படி மேல தூவு அம்மா
வீட்டுக்கு போயிருந்தேன், வீடு கூட்டி இருக்கு. வள்ளி எங்க போயிட்டா? கரும்பு தோட்டத்துல கரும்பு வெட்டுறாங்க. அதை பார்த்து வரத்த வள்ளி அனுப்பிச்சிருக்கேன். சின்ன தம்பி கூட அங்கதான் போயிருக்கேன். ஏண்டா நீ போற காரியம் என்னடா ஆச்சு? என்னடா கேக்குற பேசாம இருக்கிய? போன காரியம் முடிஞ்சு போச்சுமா? ஒண்ணும் இல்ல, பயிருக்கு பூச்சி மருந்து அடிச்ச ரசீது வள்ளிகிட்ட இருக்கு, அது இப்ப வேணும். சரி நானே வாங்கிக்கிறேன். கொஞ்சம் விட்டா போறேன். வாழை போட்டு நிப்பி விட நெல் முட்டையெல்லாம் ஒழுங்கா போய் சேர வேண்டாமா? தாங்களும் சீக்கிரம் வந்து கூலி வாங்கிட்டு போங்க. பாட்டி வள்ளி எங்க? குடிச்சுக்கல இருக்காங்க. அண்ணனுக்கு ஒண்ணும் தெரியாது பாவம். அத்தா செல்லாத்தா வீட்டுல மாரியத்தா சாமிக்கு போறாங்களா வர சொன்ன, நான் போயிட்டு வந்துடுறாத்தா. ஏண்டா சோத்த இந்த உருட்டு உருட்டுற? உருட்டி உருட்டிட்டா அப்படியே ஆத்தாலே உருட்டிட்ட. நான் ஒருத்திருக்கேன், என்ன உருட்டிடு. அம்மா ஆத்தா அவனுக்கும் போடாத்தா. ஏன் பெசிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க? பூண்டு குழம்பு வச்சா எப்பவுமே ஒரு கை கூட சாப்பிடுவீங்க, இப்போ வர வர ஒண்ணுமே ருசிக்கல. அப்படி என்ன ருசி இல்லைங்கிறிய? ருசியாட்டா இருக்குது. அண்ணி வந்ததுக்கு அப்புறம் நல்லா மூக்க பிடிக்க தின்னுட்டு தின்னுட்டு குண்டாயிட்டேன்னு அம்மாவே சொல்றாங்க. ருசியாட்டா இருக்குது போய் சொல்றாரு. நல்லா ருசியா இருக்கு. ருசியா இருந்தா நீயே சாப்பிடறான். அண்ணி ஏன் கவலைப்படுற? அண்ணன் குணம் தெரிஞ்சது தானே? பத்து நாள் அவர் இப்படித்தான் இருக்காரு. உன்னோட வேலைக்கு பாக்குறேன். மரும வர புள்ள தச்சு வெயில வர வந்துட்டு இருக்கா? என்ன அடிக்குது? வயிறு பயமா இருக்க வேற வெயில நீயா தான் இங்க வந்த? காலையில சாப்பிடாம போனவர் இது வரைக்கும் வீடு திரும்பல. சின்ன பையன் வந்தானே? அடி அசட்டு பயவுல போன திரும்பி வருவேன்ல? அப்படி இல்ல, ஒரு வாரமா சரியா மூஞ்சி கொடுத்து பேசுறதும் இல்ல, சரியா பேர் சொல்லி கூப்பிடுறதும் இல்ல, என் கையால சோறு வாங்கி சாப்பிடுறதும் இல்ல. ராசாத்தி மசக்கா இருக்க, வயித்த பட்டி போட கூடாது. நீ போய் சோறுன்னு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேமா. போதா அத்தோண்டு பேசுறேன். ராசாத்தி அப்படின்னு ஆடக்கூடாது இல்ல. போ அத்தோண்டு பேசிக்கிறேன் போ. இந்த பையன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? ஒழுங்கா வீட்டுக்கு வரதுல சோறு திங்கிறதுல இந்த பொண்ணு கூட்டு இந்த பாடு படுத்துறா? என்னைக்குமே என்கிட்ட எதிர்த்து பேச மாட்டான். இன்னைக்கு ஏன் இப்படி பேசிட்டு போறான்?